வெல்கம் பேக் டு அவர் சேனல் TN90 பசங்க. ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு ஜஸ்ட் 9 ரூபாயில் என்னோடய இன்சென்டிவ் 250 ரூபா போச்சுங்க. ஸோ எதனால் போச்சு தெரிஞ்சுக்கணுமா? ஸோ நேற்று நைட்டு 2:30 மணிக்கு இந்த சம்பவம் எனக்கு நடந்துச்சு. ஸோ எதனால் நடந்துச்சு, இதுக்கு ஸ்விக்கி கஸ்டமருக்கு சப்போர்ட் எனக்கு வந்து நைட்டு ஹெல்ப் பண்ணாங்களா அந்த டைம் அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் இப்போ பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி பேர், 50% பேர் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. நேற்றுதான் யூடியூப்பில் செக் பண்ண பார்க்கும்ச்சில 50% தான் செக் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க, மீது 50% நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்புறம் வீடியோ பற்றி எதாவது கமெண்ட் பண்ணுங்கள், கிளியர் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, இப்போ தெரிஞ்சுக்கலாம். நேற்றுக்கு நைட்டு 2:30 இருக்கும். ஸோ ஓகேவா, ஒரு ஆர்டர் வருது, அந்த ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டு எல்லா ஆர்டர் மாதிரியும் பிக்கப் பண்ணிட்டு போயிட்டேன். ஸோ என்னோடய டார்கெட்டு வந்து ஜஸ்ட்டு 9 ரூபா, அந்த ஆர்டர் முடித்தா 44 ரூபா ஆர்டர், அதில் 9 ரூபா நமக்கு ரீச் பண்ணிடும், தாண்டிடும். ஓகேவா, அந்த 9 ரூபா முடிக்கணும், அந்த 44 ரூபா ஆர்டர் எடுத்தால் அந்த 9 ரூபா கம்ப்ளீட் ஆயிரும், 250 ரூபா இன்சென்டிவ். ஜஸ்ட்டு 3 மணி ஆகிறதுக்கு 2:30 இந்த ஆர்டர் வருது. ஓகேவா, இந்த ஆர்டர் எடுத்துகிட்டு நான் போய் 3 மணிக்குள்ள எனக்கு வந்து ஆர்டர் ரசனாச்சு எடுத்துட்டேன், இந்த ஆர்டர் முடித்தாலே எனக்கு இன்சென்டிவ். ஓகே ஓகேவா, இந்த சமயத்தில் பிக்கப் பாயிண்ட் போயாச்சு. பிக்கப் பாயிண்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே TN Beach காலனி வேளச்சேரி 4th Main Road காமிக்குது. ஓகேவா, அங்கே போயிட்டு பார்த்தா அது ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்பு, ஆர்கானிக் ஐஸ்கிரீம் ஷாப்புன்னு இருக்குது. ஓகேவா, உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் போட முடியல, எது திரும்ப போட முடியல, நான் இந்த வீடியோ போடுறத வந்து எந்த ஒரு எடிட் பண்ணாமல் அப்படியே அப்லோட் பண்ணுவேன், நான் பேசிட்டு அப்படியே அப்லோட் பண்ணுறதுனால அதில் எடிட்டிங் பண்ணுறது வந்து கொஞ்சம் பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா இன்னும் வந்து GB பிடிக்கும். ஓகே, அப்லோட் பண்ணுறதுக்கு. ஓகேவா, மொபைல் டேட்டா பிடிக்கும், பட் நான் 1.5 GB தான் பயன்படுத்துறதுனால அந்த அதுக்கு அளவாக தான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ அதனால் வந்து அந்த எடிட் பண்ணாமல் சொல்லி எக்ஸ்ட்ரா பிடிக்கும். அந்த வீடியோ அந்த வச்சிருக்க ரெக்கார்டர் வச்சுருக்கேன், பட் ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் உங்களுக்கு வந்து அந்த என்ன ஹோட்டல் நேம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன், தம்ப்நெயில் பார்த்துக்கோங்க. ஸோ இது இப்படி ஒரு இது இங்கே இருக்குதா, அந்த இடத்துல போய் பார்த்தா இல்லைங்க, லொக்கேஷன் ரீச் ஆகுது, ரீச் கொடுத்தா ஓகே ஆகுது, ஆனால் பட் அப்படி ஒரு ஹோட்டல் இருக்கானே தெரில, நைட்டு தேடி தேடி பார்க்குறேன், வீட்டில் வச்சு பண்ணால் கூட லைட்டு தெரியும். ஓகேவா, இப்படி இருக்க முச்சில மொதல் ஒரு டைம் எடுத்துட்டேன், எடுத்துகிட்டு ஐயோ என்னடா பண்ணுறேன், ரீச் வேறு கொடுத்துட்டேன், ரீச் கொடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஓகேவா, நான் ரீச் கொடுத்துட்டு கடையை தேடுறேன் தேடுறேன் தேடுறேன், ஐயோ கடையைக்கான ஃபுட் அடி வேறு இருக்குது, ஃபுட் அடி அந்த ஐஸ்கிரீம் ஷாப்பில் ஃபுட் அடி கொடுத்துருவாங்க உடனே. ஓகேவா, ஃபுட் அடி கொடுத்துட்டாங்க, எனக்கு தேடுறேன் தேடுற கடையை காணச்சு, இந்த தெருவில் அந்த தெருவில் போகலாமா, அடுத்த தெருவில் போனால் நாய் துரத்து 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 நைட்டு வேறு, இப்போ நமக்கு மண்டை காயுது, 2:30 ஒரு நாய் உள்ளே விட்டுச்சுனா எல்லாம் சேர்ந்து கூட்டமாக கத்தும் தெரியுமா, ஒருத்தன் சண்டைக்கு போனால் 4 பேர் வேடிக்கை பார்ப்பாங்க, அதே மாதிரி இவன் கத்துறான் கத்துற மாதிரி அந்த நாயெல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டிங்க நைட்டு, எனக்கு இந்த தெருவில் சுற்றி பார்க்குறேன் அந்த தெருவில் சுற்றி பார்க்குறோம், ஒரு கடை இல்லை, ஒரு லைட்டு எந்த வீட்டில் தெரிஞ்சதா அது ஓப்பனில் தெரியும், டோர் ஓப்பனில் இருந்தால் தான் அவங்க தெரியும், ஒன்றும் மாடியில் இருக்கும் எல்லாம் கீழே வச்சிருப்பாங்க, வெளியே போர்டு கூட இல்லைங்க, இந்த மாதிரி கடையில் நான் நேற்றுக்கு தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இந்த மாதிரி பகலில் ஓட்டிகிட்டு போங்கன்ட்டு, பட் நான் பகல்லையும் போய் செக் பண்ணேன் அந்த ஏரியாவில், கடை உண்மையிலே இருக்குதா, ஐஸ்கிரீம் ஷாப் இருக்குதான்னு கேட்டால், பசங்கள ஓட்டுற பசங்கள்ட கூட கேட்டு பார்த்தேன், ப்ரோ இந்த மாதிரி இந்த அட்ரஸில் இந்த அட்ரஸில் வந்து ஐஸ்கிரீம் ஷாப் இந்த இடத்துல இருக்குதான்னு கேட்டேன், இல்லையே ப்ரோ அது நாங்கள் இது வரைக்கும் போனதே இல்லையே அப்படிங்கிறாங்க. ஸோ பகலில் தான் நிறைய ஆர்டர் வரும், ஒரு 3 மணிக்கு அப்புறம் வந்து சாப்பிட்டு ஐஸ்கிரீம் ஆர்டர் போடுவாங்க. ஓகேவா, சரி அப்போ அந்த ஐஸ்கிரீம் ஓப்பனில் இருக்கும் தெரிலன்னு கேட்கலான்ட்டு போனால் அவங்ககிட்ட கேட்டால் தெரிலங்கிறாங்க, ஐயோ சாமி எனக்கு அப்புறம் என்ன பண்ணுறது, கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு கால் பண்ணணும், ஃபஸ்ட் டைம் சப்போர்ட் கால் பண்ணுறேன், எல்லா ஆப்ஷனும் கிடச்சி எல்லா ஆப்ஷனையும் கொடுத்தேன், ஒவ்வொன்றா கூட கூட அக்கறை ஒவ்வொன்றா மெசேஜ் ஒவ்வொன்றுக்கும் நம்ம டைப் பண்ண முடிச்சு அவங்க மெசேஜ் தான் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் தான் கால் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வருது, தொட்டோம்னா ஒரு கால் ஏஜென்ட் பேசுகிறாங்க, முதல்ல இங்கிலீஷில் பேசுனா நான் பேசல, அடுத்து வந்து இருங்க சார் நான் நெக்ஸ்ட்டு காலில் வந்து இது பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்க கனெக்ட் பண்ணாங்க, கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து தமிழில் பேசினார். ஓகேவா, கட் பண்ணிட்டு தமிழில் பேச முடிச்சுல சொன்னேன் இந்த மாதிரி, சார் இந்த மாதிரி ஆர்டர் வந்திருக்கு, நான் லொக்கேஷன் ரீச் பண்ணிட்டேன், எவ்வளவோ தேடி பார்க்குறேன் அந்த கடையே தெரிய மாட்டேங்குது, இந்த ரெஸ்டாரண்ட் பற்றி உங்களுக்கு தெரியுமா, ஆல்ரெடி சர்வீஸில் தான் இருக்குதா இல்லை இப்போ தான் நியூ ஓப்பன் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் எங்களுக்கு தெரியலங்க சார், ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருக்கும் அப்படின்னு அந்த ஸ்விக்கி கஸ்டமர் கேர் சொல்கிறார், என்ட அவருக்கு தெரியல போல் இருக்கு. இதை நேற்றுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணேன், பட் ரெக்கார்டிங் பண்ண முடிச்சல என்னாச்சுன்னா வீடியோ அந்த வீடியோ விட்மேட் ரெக்கார்டரில் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், பட் வாய்ஸ் ரெக்கார்ட் நான் பேசுனது ஒன்றுமே கேட்கல, அந்த வீடியோ ஸ்க்ரீன் மட்டும் தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஓகேவா, அதனால் எனக்கு அப்லோட் பண்ண முடியல, அதனால் நானே சொல்கிறேன் இந்த மாதிரி நடந்துச்சு. சரி அந்த ஆர்டர் கடைசி வரைக்கும் அந்த ஆர்டருக்கே நான் அந்த 2.8-3 அதுலேயே வீணாக போச்சு, அந்த இன்சென்டிவ் டைம் அதிலே வீணாக போச்சு, அவுட்டு. ஓகேவா, நேற்றுக்கு இன்சென்டிவ் கிடையாது, நான் ஏர்ன் பண்ணது 1000 ரூபாய்க்கு ஏர்ன் பண்ணேன், நேற்றுக்கு ஏர்ன் பண்ணது கடைசியில் வந்து ஜஸ்ட்டு நேற்றுக்கு தான் உங்களுக்கு தம்ப்நெயிலில் போட்டிருந்தேன், எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை தருமா தராதான்ட்டு, சரியாக தவறேன் கிடையாது, சரிதான் எதிர்பார்ப்பு, நேற்றுக்கு எதிர்பார்த்து போனேன், வச்சு செஞ்சுட்டேன், நேற்றுக்கு ஏமாற்றம் தான் எனக்கு. ஓகேவா, இது எதுக்கு சிரிச்சுட்டு சொல்லணும் பார்த்தீங்கன்னா,
ரெண்டுமே நடக்கும், நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும், ரெண்டையும் பகிர்ந்து கொள்றதான் ஸோ என்னோட பாலிசி. ஓகேவா? ஓ, பெனிஃபிட்டை மட்டும் சொன்னோம்னா உங்களுக்கு என்னென்ன இப்போ பெனிஃபிட்டை மட்டும் சொல்கிறாரு, அப்புறம் அதில் நடந்த குறைய சொல்லணும்ல, குறையும் சொல்லுவோம். இதுவும் நடந்துச்சு நேத்திக்கு. ஓகேவா? அப்புறம் அந்த இதை என்னாச்சு, அந்த ஆர்டர் ஒருபடியே கேன்சல் பண்ணியாச்சு. சரி போவாங்கடா, இதாச்சும் முடிஞ்சு போனால் தலைவலி போகுது, இனிமேச்சும் அடுத்த வர ஆர்டரை எடுத்துகிட்டு நம்ம வந்து நம்ம டார்கெட்டை இன்சென்டிவ் வராச்சும் பரவாயில்ல, ஏன் பண்ணலான்ட்டு 760 ரூபாய்க்கு ஓட்டியிருந்தேன். சரி 3 மணிலேருந்து அடுத்த 5 மணி வரைக்கும் நிற்கலாம், ஏதாச்சும் ஒரு ஆர்டர் எடுத்து எடுத்து நம்ம முடிச்சு இன்றைக்கி வந்து 1000 ரூபாய்க்கு ஈச் பண்ணலாம், இவன் ஆர்டர் எங்கேயாச்சும் போட்டு எடுக்கலான்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். அடுத்த ஒரு ஆர்டர் 3:30 ஷோவாச்சு, எடுத்தேன். அந்த ஒரு ஆர்டர் தாங்க முடித்தேன். அந்த 3:30 ஷோவாகிற ஆர்டர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 30 ரூபா சர்ஜ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். ஓகேவா? அந்த சர்ஜ் எடுத்துகிட்டு சர்ஜோட ஆர்டர் 20 ரூபா தான், ஜஸ்ட் 50 ரூபா. ஓகேவா? 3 கிலோமீட்டர் முடிக்கணும், 50 ரூபா. அந்த ஆர்டர் முடிச்சுட்டு உட்காந்துட்டேன். பிக்கப் பார்த்திங்கன்னா பிபிக்யூ மருதபணி ரோட்டில் இருக்கல, பிபிக்யூ ஆரஞ்சு ஒர்க் பக்கத்தில் இருக்குது. ஓகேவா? அங்கே பிக்கப் பண்ணி ட்ராப் வேலை இங்கே நம்ம ஆதம் பக்கத்தில் முடித்தாச்சு. அடுத்த ஆர்டர் மறுபடியும் ஆதம் பக்கத்தில் முடிச்சுட்டு ஜோனுக்குள்ளே வரேன், மறுபடியும் ஆர்டர் போடுறேன். எங்கே ஆர்டர் போடுறேன்? ஏற்கனவே நான் கேன்சல் பண்ணினேன் அந்த ஐஸ்கிரீம் ஷாப்பு, அந்த ஐஸ்கிரீம் சேம் அதே ஷாப்பு. எந்த கஸ்டமர் புக் பண்ணாலும் அதே கஸ்டமர் புக் பண்ணுறான். எனக்கு அந்த ஆர்டர் ஆதரவு தாங்கவே முடியல. சரி நான் இனிமேல் வந்து அந்த லொக்கேஷன் போகக்கூடாது, நம்ம எங்கே நிற்கிறோமோ அங்கேருந்தே கஸ்டமர் கால் அடிப்புன்னு சொல்லிட்டு டிக்கெட் ரைஸ் பண்ணுற கால் அடித்தேன். எடுத்தார், சார் இந்த மாதிரி ஒரு ஆர்டர் வந்திருக்குது, இந்த ஐஸ்கிரீம் ஷாப் அந்த இடத்துல இல்லவே இல்லை அப்படின்னு. சரி சரிங்க சார், நீங்கள் சொல்கிறது ஓகே, நான் வந்து ரெஸ்டாரண்ட் கால் பண்ணி பார்க்குறேன். நாங்கள் ரெஸ்டாரண்ட் கால் பண்ணி பார்க்குறாரு, கால் எடுக்கவே இல்லை. அவர் 3 தடவை ட்ரை பண்ணியிருக்காரு, 3 தடவை ரெஸ்டாரண்ட்டில் கால் எடுக்கவே இல்லை. ஆனால் ஆர்டர் அசைன் ஆகுது, ஃபுட் ரெடி வந்துடுது, ஆனால் இந்த பிரச்சனை நடந்துகிட்ருக்குது. சரி சார், இந்த இது எங்கே ஏதோ பிரச்சனை போல் இருக்குது, நான் வந்து இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணி கொடுத்தாரு. ஜஸ்ட்டு கேன்சல் பண்ணி என்கிட்ட பேசிகிட்டே இருந்தார். அடுத்து மறுபடியும் என் ஆப்பில் அது கேன்சல் ஆகி வருமா, வந்தது ஒரு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் இருக்கும், அடுத்து மறுபடியும் அந்த ஆர்டர் அசைன் ஆகும். மறுபடியும் எடுத்து பார்த்தா அதே சேம் ஆர்டர், அதே இது. நேற்றுக்கு மட்டுமே 4 தடவை, ஒரு தடவை நான் தனியாக எடுத்தேன், அதுக்கப்புறம் 3 தடவை அந்த கஸ்டமர்கிட்ட பேசி கேன்சல் பண்ண அந்த ஆர்டர் அசைன் ஆச்சு. கடைசியில் ஒன்று பண்ணார், சார் இதுக்கு இந்த ஆர்டரை அந்த கஸ்டமர் புக் பண்ணியிருக்காரில்ல அவர்கிட்ட சொல்லி கேன்சல் பண்ண சொல்லுவோம் சொல்லிட்டு அப்படி ஏதோ சொல்லி கேன்சல் பண்ண சொன்னார். பண்ணிட்டார். பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஆர்டர் வரல. எனக்கு நேற்றுக்கு ஏர்னிங்ஸும் அந்த 760 ரூபாயோடு முடிஞ்சு போச்சுங்க. என் இன்சென்டிவ் போச்சு, இந்த 760 ரூபா நான் ஏன் பண்ண 1000 ரூபா போச்சு. ஓகேவா? நேற்றுக்கு நடந்த சம்பவம் செமையான சம்பவத்தை என்னன்னே தெரியல, எனக்கும் புரியலப்பா. சார் எல்லோரும் வந்து அதாவது நான் அதிகமாக சம்பாதிக்கிறேன்ட்டு யாரும் வந்து பொறாமப்படுறாங்களா இல்லை அவளில் போட்டி போடுங்கண்ணப்பா, யாருனாலும் போட்டி போட்டு சம்பாதிங்க, மனசில் இருந்தால் வெளியே சொல்லிடுங்க கோவத்தை. பட் வந்து இந்த மாதிரி நினச்சாதீங்க, மனசில் வச்சுக்கிடாதீங்க. ஓகேவா? என்னன்னு தெரியல, நேற்றுக்கு ஒன்று சம்பவம் நடந்துச்சு, அது சொல்லுவோம்ல, எது நடக்கணுமோ அது நடந்தது. எதை நீ கொண்டு வந்தாய், அதை நீ கொண்டு போவதற்கு, எதை நீ எடுத்துக்கொண்டாய், அது இங்கேருந்து எடுத்துக்கொண்டது. அந்த மாதிரி பகவத்கீதையில் சொல்கிற மாதிரி நேற்றுக்கு நடக்க வேண்டியது நடந்துச்சு. அதனால் வந்து உங்களுக்கும் அந்த மாதிரி நடந்துருந்துச்சா? இது வரைக்கும் டெலிவரி பார்ட்னர்ஸில் நிறைய பேர் ஓட்டியிருப்பீங்க ஸ்விக்கி சொமோட்டோவில். இந்த மாதிரி ஒரு ஆர்டர் அசைன் ஆகி கேன்சல் ஆகி வந்துச்சுன்னா அந்த வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ஆர்டராக இருக்கும். நான் அந்த பசங்கள்கிட்ட கூட கேட்டு பார்த்தேன், ப்ரோ இந்த மாதிரி ஏதாச்சும் அட்ரஸில் ஆர்டர் இருக்குதா ப்ரோ அப்படின்னு கேட்குறேன். அட்ரஸ் வேறு அட்ரஸாக இருக்குது, ஆனால் அவங்க போகிற லொக்கேஷன் ரீச் பண்ணுறது ஒரு தெருவாக இருக்குது. பிள்ளையார் கோயில் 4th ஸ்ட்ரீட்னு போட்டிருக்காங்க, ஆனால் லொக்கேஷன் ரீச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கரெக்டாக டிஎன்பிஎச் காலனி 4th மெயின் ரோடில் ரீச் ஆகுது. அங்கே தான் ரீச் கொடுத்தாலும் ஆகுது. இதுதான் சம்பவம். இந்த கடையை நான் கண்டே பிடிக்க முடியல கடைசி வரைக்கும். அது உண்மையிலே ரெஸ்டாரண்ட் இருக்கான்னு தெரியல. அந்த ரெஸ்டாரண்ட் கால் பண்ணால் கூட கால் எடுக்க மாட்டேங்கிறாங்க. பார்ப்போம், என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் பகலை போய் தேடி பார்த்துட்டேன், அந்த ரெஸ்டாரண்ட்டில் இல்லை. அதுதான் உண்மை. நானும் சரிடா நைட்டு தான் கண்டுபிடிக்க முடியல, பகலையாட நம்ம போய் பார்த்துடலான்ட்டு ஒரு இதில் தான் போனேன். காலையில் 10 மணிக்கு முழிச்சு நம்மளை நைட்டு மறுபடியும் இன்றைக்கி ஆர்டர் போடணும்னு சாகடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். இல்லை. சரி ஓகே நண்பா, இது உங்களுக்கு நடந்திருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வாழ்நாளில் ஸ்விக்கி ஓட்டி 2வது வாரத்தில் நடந்த பெரிய சம்பவம் இது தான். ஐயோ எனக்கு மறக்க முடியுமா? சத்தியம் அந்த பதிவை மறக்கவும் முடியாது. நினச்சி பார்த்தா சிரிப்பாக தான் இருக்குது. ஆனால் ஒரு பக்கம் வருத்தமாக இருந்துச்சு, செம்ம வருத்தமாக இருந்துச்சு. ஜஸ்ட்டு 9 ரூபாயில் போச்சுங்க என்சென்டிவ். அதை நினைக்க முடிச்சல தான் வெரி 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 ஃபீலிங், பட் ஒரு அனுபவம் அவ்வளோதான். சரி ஓகே நண்பா, என்ன சொல்கிறது, நீங்களும் இன்றைக்கி என்ன ஒர்க்கில் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி நைட்டு ஸ்விக்கி தான் ஓட்ட போகிறேன். இன்றைக்கி கிளைமேட் எப்படி இருக்குது தெரில, பட் நல்லா தான் காலையில் வெயில் அடிச்சுது, எந்த ஒரு மழையும் பெய்கிற மாதிரி இல்லை. ஆனால் எப்படி சொல்ல, வெதரில் வந்து மழை பெய்கிற மாதிரி காமிச்சாங்க, பட் வெதரில் இப்போ சொல்கிறதுல இன்றைக்கி மழை பெய்யலாம் நண்பா, அதான் உண்மை. நைட்டு எப்படி இருக்குது அப்படின்னு தெரில. நைட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக சாரல் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஓகேவா? ஓகே,
எதுனாலும் இதுவும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகும். நன்றி, வணக்கம். உங்களை நாளை வேறொரு வீடு சந்திக்கிறேன்.